الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يجرمنكم شنآن قوم على أن لا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا صدق النبي صلى الله عليه وسلم سرو புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் இந்த தீன இஸ்லாத்தை இந்த உலகத்திலே பரப்புவதற்காக நிலைநிறுத்துவதற்காக யாரெல்லாம் வரலாறு நெடுகிலும் கஷ்டப்பட்டார்களோ அளப்பரிய தியாகங்களை செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனிதமான ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையெல்லாம் மிகவும் கவனமாக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பிரிவை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் சமுதாயம் எப்படியான ஒரு நிலையிலே இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அது உள்நாடாக இருந்தால் என்ன, வெளிநாடாக இருந்தால் என்ன, முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் தொகையிலே 700 கோடி மக்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுடைய தொகை சுமார் 157 கோடியாக இருக்கிறது. அப்படியிருந்தும் உலகத்திலே மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம் தான். தொகையிலே நாங்கள் பெரும்பான்மையினராக இருந்தும் கூட அதிகமாக யுத்தங்கள் நடைபெறக்கூடிய நாடுகளாக முஸ்லிம் நாடுகளை நாங்கள் இடம் காண முடியும். அதிகமான அகதிகள் தொகையை கொண்ட ஒரு சமூகமாகவும் முஸ்லிம்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற எல்லா இஸ்லாத்தினுடைய எதிரிகளும் தங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் இஸ்லாத்தை நோக்கி திருப்பி இருக்கின்ற ஒரு துரதிருஷ்டமான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் தான் உலகத்திலே எந்த விதத்திலும் பெருமதி இல்லாத இரத்தம் என்று எதிரிகள் கணித்து முஸ்லிம்களை கடுமையாக தாக்கிக் கொண்டும் விதைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். இது சர்வதேச ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற காட்சி. நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டையும் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுடைய நிலை
குறிப்பாக முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இந்த நாட்டிலே வாழ்வதனால் அவர்களுக்கு எதிரான படுபயங்கரமான ஒரு சுவேஷம் பிரயோகிக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு எதிரான தடைகள், அவர்களுடைய வழக்க வழிபாடுகளை எல்லாம் சுதந்திரமாக நிறைவேற்ற முடியாத ஒரு பொறுப்பாட்சியமான ஒரு நிலை. முஸ்லிம்களுடைய வருஷக்கணக்கிலே நூற்றுக்கணக்கான வருஷங்கள் பழமை வாய்ந்த மத ஸ்தலங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்ற நிலை, சுமார் 60 வருடங்களுக்கும் மேற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு பள்ளிவாயில் அதற்கு காரியர்கள் புகுந்து அந்த பள்ளிவாயிலை அசிங்கப்படுத்திய ஒரு வரலாறு, முஸ்லிம்களுக்கு சுதந்திரமாக குர்பானை கொடுக்க முடியாத ஒரு நிலை, அவர்களுடைய ஒலிபெருக்கிகளிலே சுதந்திரமாக பாங்கை சொல்ல முடியாத ஒரு நிலை, முஸ்லிம் பிள்ளைகள் முஸ்லிம் அல்லாத பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய இஸ்லாமிய தனித்துவமான ஆடைகளை உடுப்புகளை உடுத்துக் கொண்டு போவதற்கு பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள், இவற்றையெல்லாம் நாங்கள் இந்த நாட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே சகோதரர்களே, சுமார் 10-16 மேற்பட்ட சிங்கள மொழியிலான நூல்கள் இஸ்லாத்துக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, நாங்கள் வெப்சைட்டுகள் என்று சொல்லுகிறோம், இணையதளங்கள் சுமார் 10-க்கும் மேற்பட்ட இணையதளங்களிலே இஸ்லாத்துக்கு எதிரான பயங்கரமான பிரச்சாரம் செய்யப்படுகிறது. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் படுமோசமாக விமர்சித்து, ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனை விமர்சித்தது எப்படி போனாலும் இந்த உலகத்துக்கே அறுப்படையாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுமோசமாக விமர்சித்து அவர்கள் கருத்துக்களை வெளியிடுவதை பார்க்கிறோம். அன்றாடம் பல கட்டுரைகள் இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இந்த நாட்டிலே எழுதப்படுகின்றன. அவர்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர்களுடைய கலந்துரையாடல்களிலும் இஸ்லாத்தை அதிகமாக கொச்சை கொடுத்து முஸ்லீம்களை எல்லாம் இந்த நாட்டின் துரோகிகள், அவர்கள் இந்த நாட்டிலே இருப்பதற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லாதவர்கள் என்றெல்லாம் சொல்லி இஸ்லாத்தை கடுமையாக விமர்சிக்கின்ற பலரை நாங்கள் பார்க்கின்றோம். பகிரங்கமாகவே முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இப்படியான சந்தர்ப்பத்தில் ஏன் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, முஸ்லீம்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். சர்வதேச நாடுகளிலே அவர்களுடைய நாடுகளில் தான் எல்லா விதமான சதிகளும் பூச்சிகளும் அதிகமாக, முஸ்லீம்கள் சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அதற்கு அடிப்படையான 2 காரணங்கள் இருக்கிறது. குர்ஆனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களுடைய வெளிச்சத்திலே நாங்கள் இந்த பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, எடுத்தடுத்திலே நாங்கள் தீர்ப்புகளை வழங்கிவிடக் கூடாது. முதலாவது காரணம், இஸ்லாம் இந்த உலகத்திலே மிகவும் வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களுடைய தொகை உலகத்திலே அதிகரித்துக் கொண்டே போகிறது. இஸ்லாத்துக்காக வேண்டி கீழத்தைய நாடுகள் எப்படி போனாலும் மேலத்தைய மேற்கு நாடுகளிலே இருந்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. இஸ்லாத்தை பற்றி எழுதப்படக்கூடிய நூல்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் 5000 சொல்லக்கூடியவர்களுடைய தொகையெல்லாம் கடந்த காலங்களை விடவும் அதிகரித்திருக்கிறது. இப்படியான ஒரு அபரிதமான ஒரு இஸ்லாமிய எழுச்சியை பார்க்கின்ற எதிரிகளுக்கு சோகம் ஏற்படுகிறது, பொறாமை ஏற்படுகிறது. எப்படியாவது இஸ்லாத்தை மட்டம் தட்ட வேண்டும், புதிதாக இஸ்லாத்துக்குள் யாராவது சேர்ந்து விடாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதிலே அவர்கள் மிகவும் கரிசனை எடுக்கிறார்கள், அக்கறை எடுக்கிறார்கள். எனவே அஃப்வாஹிஹிம், அவர்கள் தங்களுடைய வாய்களினால் அல்லாஹு தஆலாவுடைய இந்த ஜோதியை வெளிச்சத்தை அணைத்துவிட பார்க்கிறார்கள் என்ற குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எதிரிகளுடைய முயற்சிகளை பற்றி சொல்லுகின்றான். எனவே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான சதிகளுக்கும் இந்த பயங்கரமான யுத்தத்திற்கும் ஒரு காரணம், இஸ்லாம் உலகத்திலே ஒரு பக்கத்திலே மிகவும் வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது.
எதிரிகளுடைய வயிற்றிலே புலி கரைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களால் சகிக்க முடியாது, அவர்களுடைய மதத்தவர்களுடைய தொகை குறைந்து கொண்டு போகிறது. குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை பற்றிய உணர்வு அதிகரித்திருக்கிறது. இப்படியான நிலைகளை பார்க்கின்ற பொழுது ஹசதம் இந்த அம்புசையும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுவது போன்று அவர்களுக்கு மத்தியிலே எதிரிகளுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக இப்படியெல்லாம் இஸ்லாத்துக்குள் மக்கள் வருவதற்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள். தங்களுடைய கொள்கைகள், தங்களுடைய மதங்கள் வன்குரோக்கு நிலையை அடைந்திருப்பதை அவர்கள் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்கள் எப்படியார்களே, முதலாவது காரணம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி. இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு முன் வருகின்றவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கு எகிப்திலே, அங்கு லிபியாவிலே, டியூனீசியாவிலே என்றெல்லாம் எல்லா நாடுகளிலும் அங்கிருந்த அராஜக இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்ற பெயரில் இருந்து அராஜ ஆட்சியாளர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அங்கு இஸ்லாம் தான் எங்களுடைய நாடுகளை ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. எனவே சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக மற்ற எதிரிகள் பூர்த்தி செய்வது அதிசயமானது ஒன்றல்ல. நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே பலர் கொலை செய்யப்படுவார்கள், நாங்கள் அதிகமாக ஏற்றி வாங்க வேண்டி வரும், அதிகமாக அபாண்டம் சுமத்துவார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்திலே இருக்கின்ற பிழைதான் அதற்கு காரணம் என்று யாராவது குறை சொல்லி இஸ்லாத்தை வீண்பழி சுமத்தக்கூடாது. தியாகம் இல்லாமல், விமர்சனங்களுக்கு உட்படாமல் இஸ்லாம் ஒரு பொழுதும் வளர்ந்தது கிடையாது வரலாற்றில். இஸ்லாம் என்ற இந்த மிகப்பெரிய விருட்சம், இந்த மிகப்பெரிய மரம் நான்கு வகையான திரவங்களினால் போஷிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். முதலாவது சஹஜிதுடைய வேலையிலே எழும்பி அழக்கூடிய அழுகையாளிகள், தொழுகையாளிகளுடைய கண்ணீரினால் இந்த மரத்துக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருக்கிறது, அந்த கண்ணீர் என்ற அந்த திரவம். இரண்டாவது போராட்ட களத்திலே இருந்து போராடக்கூடிய முஜாஹிதுகளுடைய சிந்தப்பட்ட இரத்தம் என்ற அந்த திரவம். அருமை சகோதரர்களை பெரியார்களே, எனவே இந்த இரண்டு திரவங்களும் அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு திரவம், அதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய சேனாவிலே இருந்து வெளிவரக்கூடிய அந்த மை, அந்த திரவம் என்று சொல்லுவார்கள். அருமை சகோதரர்களே, கண்ணீர் வடிக்க வேண்டும், கட்டாயமாக இரத்தம் சிந்தப்பட வேண்டும், கட்டாயமாக எழுத்து முயற்சிகள், அறிவு முயற்சிகள் எல்லாம் அவசியப்படுகிறது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்தால்தான் இஸ்லாம் வளரும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு ஏற்பட்டது போன்ற சோதனைகளும் வேதனைகளும் சிக்கல்களும் உங்களுக்கும் வராமல் நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான். பஞ்சனை மத்தியில் படுத்துக்கொண்டு மிகவும் தொகுசாக எல்லோருடைய புகழ் வார்த்தையை பெற்றுக்கொண்டுதான் நான் சுவர்க்கம் நுழைய முடியும் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள். கூலுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, போகின்ற இடங்களிலெல்லாம் நான் விமர்சிக்கப்படக்கூடாது, என்னை யாரும் எதிர்க்கக்கூடாது, எனது மார்க்கத்துக்கு யாரும் எதிர்ப்பு தரக்கூடாது, நான் போகின்ற இடங்களிலெல்லாம் எனக்கு வரவேற்புத்தான் கிடைக்க வேண்டும் என்று ஒரு இஸ்லாமிய தாயி விரும்புவாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாம் வரலாறு நெடுக உயிர்களை கொடுத்து தான் வளர்க்கப்பட்டிருக்கிறது, தியாகம் செய்யப்பட்டு தான் வளர்க்கப்பட்டிருக்கிறது. தியாகம் இல்லாமல், முஜாஹதா இல்லாமல் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி உலகத்திலே இருக்கவில்லை. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது காரணம் இப்படியான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்க முடியாமல் சகிக்க முடியாமல் எதிரிகள் மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டு பொறாமையின் காரணமாக இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அமெரிக்க நாட்டிலே இருக்கின்ற ஒரு பாதிரியார் அன்னையிலே குர்ஆனை தீயிட்டு கொளுத்தினார், அல்லாஹு தஆலா அவரை நாசமாக்கட்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள்? ஏன் குவாண்டநாமா எனப்படக்கூடிய சிறைச்சாலையிலே சுமார் 400 மேற்பட்ட முஸ்லிம் கைதிகளை அடைத்து வைத்து அவர்களுக்கு பல்வேறுபட்ட துன்பங்களை ஏன் கொடுக்கிறார்கள்? இப்படிப்பட்ட துன்பங்கள், இப்படிப்பட்ட விமர்சனங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இஸ்லாம் வாழ முடியும் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் பிழை செய்து விட்டார்கள். இளைய சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எதிரான இந்த சதிகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது.
அது இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே கிடைத்த வெற்றிக்கு பின்னால் 13 சஹாபாக்கள் உயிரை கொடுத்து தான் அந்த வெற்றியை அடைந்தார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு பெரிய விமர்சனம் மக்காவுடைய காலத்திலே அவர்கள் பட்ட துன்பம், அவர்கள் பட்ட அவஸ்தை, அவற்றையெல்லாம் நாங்களும் சந்திக்காமல் இந்த சமுதாயத்திலே எழுச்சியை காண முடியும் என்று யாராவது நினைத்தால் அதை பிழை என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே சகோதரர்களே, எதிரிகள் எதிர்க்கத்தான் செய்வார்கள், அவர்கள் விமர்சிக்கத்தான் செய்வார்கள், நாங்கள் தொழுகின்ற இடங்களுக்கு போக வேண்டாம் என்று சொல்லத்தான் செய்வார்கள். அது உலக வரலாற்றின் நியதி, அதனை யாரும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. அது முதலாவது காரணம். எங்களுக்கு எதிரான இந்த சூழ்ச்சிகளுக்கும் எங்களுக்கு எதிரான இந்த தாக்குதல்களுக்கும் முதலாவது காரணம் அது. இரண்டாவது இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது சகோதரர்களே, மிக முக்கியமான இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது, அதனையும் மறந்துவிடக் கூடாது. அது என்ன தெரியுமா? முஸ்லீம்களாகிய நாங்கள் முஸ்லீம்களாக வாழாவிட்டாலும் அந்த பிரச்சனை ஏற்படும். முஸ்லீம்களாக சரியான முறையில் வாழ்ந்தாலும் பிரச்சனை வரும், சரியான முறையில் வாழாவிட்டாலும் அந்த பிரச்சனை வரும். நான் நினைக்கின்றேன், எமது நாட்டை பொறுத்தவரையில் முதலாவது காரணம் என்பதனை விடவும் இரண்டாவது காரணம் தான் அதிகமாக இருக்கிறது என்று. முதலாவது, ஒரு பெரிய இஸ்லாமிய எழுச்சியை நாங்கள் உலகமெங்கும் பார்க்கிறோம், அதனால் தான் அந்த துன்பமும் கஷ்டமும். இரண்டாவது காரணம், நாம தேடிக்கொண்ட பல விஷயங்கள். ஏனெனில் எதிரிகள் என்னையெல்லாம் இவ்வாறு விமர்சிக்கிறார்கள், ஏன் எங்களை எல்லாம் இவ்வாறு ஒதுக்கி வைக்கிறார்கள், ஏன் சுவேஷமாக பார்க்கிறார்கள். ஒரு காரியாலயத்துக்கு சென்றால், ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால் நாம் ஏன் சுவேஷமாக பார்க்கப்படுகின்றோம்? என்னோடு ஏன் இவர்கள் வியாபார தொடர்புகளை வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள், ஏன் எனக்கு எதிராக விமர்சனங்களை தெரிவிக்கிறார்கள் என்றால், அதற்கு ஒரு காரணம், அதற்கு நாங்களே காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களில் ஏதாவது ஒன்றை நாங்கள் கைத்தங்குவமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் துன்பப்பட வேண்டி வரும், கஷ்டப்பட வேண்டி வரும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. நிச்சயமாக யாரெல்லாம் நான் காட்டித்தந்த இந்த வாழ்க்கை முறையை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று குர்ஆனிலே சொல்லுகின்றார். நெருக்கடியான வாழ்க்கை, இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை. மனதிலே சந்தோஷம் இல்லை, எந்த நேரமும் எதிரிகள் எங்களை தாக்குவார்களோ என்ற பயம், எந்த ஒரு காரியாலயத்துக்கு சென்றாலும் எங்களுக்குரிய சேவை வழங்கப்பட முடியாத மாட்டாதோ என்ற பயம், எந்த நேரத்திலும் எங்களுடைய சொத்துக்களை சூறையாடுவார்களோ என்ற பயம் அச்சம். இப்படியான நிலை எமது மத கிரியைகளை கூட மிகவும் சுதந்திரமாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இதற்கெல்லாம் காரணம் நாம் இஸ்லாத்தின் படி வாழ்ந்ததனால் அல்ல, நாம் இஸ்லாத்தின் படி வாழாததனால் என்ற காரணம் தான் நிகழ்த்திருக்கிறது சகோதரர்கள். பல காரணங்கள். முதலாவது காரணம், எங்களுடைய ஈமானிலே இருக்கின்ற பலவீனம். சரியான ஈமான் இருக்குமாக இருந்தால் நாங்கள் இவ்வளவு தூரம் பலவீனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நினைத்த மாதிரி எல்லாம் விமர்சிக்கிறார்கள், நினைத்த மாதிரி எல்லாம் எனக்கு எதிராக சதித்திட்டம் கூட்டுகிறார்கள் என்றால் எங்களுடைய ஈமானிலே இருக்கின்ற பலவீனம் மிக முக்கியமான அடிப்படையான காரணம். வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் பலவீனப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்த இடத்திலே இருக்கிறீர்கள். அன்புமுல் அலவுன இன்குங்கும் மூமினின் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். ஈமான் மிகவும் ஆழமாக இல்லாத போது, இருக்க வேண்டிய முறையில் இல்லாத போது, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்புவதில்லை, கயாமத்து நாளை நம்ப வேண்டிய முறையில் நம்புவதில்லை, இஸ்லாத்தில் தான் சகல விதமான சௌபாக்கியங்களும் இருக்கிறது, இஸ்லாத்தை விட்டால் வேறு எந்த கொள்கையிலும் எனக்கு நிம்மதி கிடையாது என்ற ஆழமான விசுவாசம் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து ஒடுபட்டு போகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எதிரிகளை எங்களுக்கு எதிராக சாட்டி விடுவான். அதனை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று அல்லாஹ் தஆலா இருக்க வேண்டிய இடத்தில் நாம் யாரையெல்லாம் வைத்திருக்கிறோம்? பணத்தை வைத்திருக்கிறோம், அரசியல் அதிகாரத்தை வைத்திருக்கிறோம், எமது சுய மரியாதையை வைத்திருக்கின்றோம், பேரையும் புகழையும் வைத்திருக்கிறோம். ஈமானை இழந்துவிட்டு உலகத்தில் எதனையும் அடைவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசியலை அடைகின்ற ஒருவர் ஈமானை விலை பேசுகிறார், பணத்துக்காக வேண்டி
புகழுக்காக வேண்டி, அற்பமான லாபங்களுக்காக வேண்டி ஈமானையே விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். கொள்கையிலே எந்த விதமான பற்றும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா எங்களை எதிரிகளின் மூலமாக சோதிக்கின்றான். அல்லாஹு தஆலாவுடைய வசனங்களை விட்டுவிட்டு அற்பமான பணத்தை அவர்கள் பகிரமாக எடுத்துக்கொண்டார்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகின்றார். அருமை சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் பிறப்படவே முஸ்லிம்களாக இருக்கின்றோமா அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் உண்மையான முஸ்லிம்களாக மாறிவிட்டோமா? நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். எதிரிகள் எங்களை தாக்குகிறார்கள், எங்களுக்கு எதிராக விமர்சனங்களும் சொல்லுகிறார்கள், எமது பள்ளிவாயல்களை எல்லாம் தாக்குகிறார்கள் என்று சட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோமே, எனது ஈமானை அளந்து பார்ப்போம். 5 வேளை பள்ளிக்கு வருவதற்கு என்னுடைய ஈமான் என்னை தூண்டுகிறதா? குர்ஆனை ஓதுவதற்கு என்னை தூண்டுகிறதா? ஒரு நாளைக்கு எத்தனை திரைப்படங்கள் பார்க்கிறோம், எத்தனை டெலி டிராமாக்கள் பார்க்கின்றோம்? இஸ்லாத்துக்காக வேண்டி உழைப்பதற்கு செலவழிப்பதற்கு எமது மனதிலே எந்த அளவிடம் இருக்கிறது? அரசியலுக்காக வேண்டி நாங்கள் பிடிக்கின்ற சண்டைகள் எல்லாம் இந்த உலக லாபங்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நாங்கள் எதனை செய்திருக்கிறோம்? ஈமானுடைய பலவீனம் எங்களை எல்லாம் இவ்வளவு தூரம் பலவீனப்படுத்தி இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. ஆரம்பகால சஹாபாக்கள் தங்களுடைய கொள்கைக்காக வேண்டி உயிரிழையை விடுவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு நிலையில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோமா? ஈமான் எங்களுக்கு முக்கியமானதா அல்லது எமது பேரும் புகழும் எமது பணமும் எமது பதவிகளும் எமது அரசியலும் எமது வரத்து கௌரவங்களும் எங்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவது காரணம், நாங்கள் இவ்வளவு தூரம் அடிபடுவதற்கும் உழைப்படுவதற்கும் எங்களுடைய ஈமானிலே இருக்கின்ற பலவீனம். 2வது முக்கியமான காரணம், சகோதரர்களே பெரியார்களே, எங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான இன்னொரு பலம், ஒற்றுமை ஐக்கியம். ஈமானுடைய பலம் 1வது பலம், 2வது பலம் சக்தி, ஐக்கியம் ஒற்றுமை என்ற அந்த சக்தி. நாங்கள் தனித்தனியே பிரிந்திருக்கிறோம், அரசியலுக்காக வேண்டி கட்சிகளுக்காக வேண்டி எவ்வளவு மோதி செல்கின்றோம், எவ்வளவு அபாண்டம் சுமத்துகிறோம், எவ்வளவு புறந்தேசுகின்றோம். கட்சியல் கட்சிக்காக வேண்டி நாங்கள் எவ்வளவோ பிரிந்திருக்கிறோம். இஸ்லாமிய தாவ அமைப்புகளுக்கிடையில் இடம்பெறுகின்ற யுத்தங்கள், இஸ்லாத்தின் பெயரினால் என் பள்ளி வாயிலுக்குள் கூட இடம்பெறுகின்ற யுத்தங்களை நாங்கள் பார்க்கவில்லையா? அரசியலுக்காக வேண்டி பிரிந்திருக்கிறோம், பிரதேச வாரியாக பிரிந்திருக்கிறோம், இயக்க வாரியாக பிரிந்திருக்கிறோம், மற்றவர்களை பார்த்து காவலர்கள் என்று பட்டம் சூட்டுகின்றோம். குடும்பங்களுக்கு இடையில் கூட ஒற்றுமை கிடையாது, சகோதரர்கள் கூட பேசுவது கிடையாது. காணிக்காக வேண்டி தனது சொந்த சகோதரனுக்கு எதிராக வழக்கு தேடுகின்ற, தனது சொந்த சகோதரனையே அடிப்பதற்கும் துன்புறுத்துவதற்கும் முனைகின்ற சகோதரர்களை நாங்கள் பார்க்கவில்லையா? அருமை சகோதரர்களே, இவ்வளவு தூரம் பிளவுபட்டு இவ்வளவு தூரம் சின்னாதீனப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி வருமா? நிச்சயமாக வரமாட்டாது. ஒரு பொருளும் வரமாட்டாது. அல்லதீன யுகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்ஃபூஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், முஸ்லிம் சமுதாயம் என்றால் என்ன? முஸ்லிம் சமுதாயம் ஒரு கட்டிடத்து போக்கானது. அந்த கட்டிடத்திலே இருக்கின்ற கற்கள் எல்லாம் சீமெந்தினால் பட்டையினால் அழகாக கட்டப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற சுவற்றை போன்று காணப்படுமே, அது போன்ற நிலையில் ஒற்றுமையாக இருந்து போராடக்கூடிய சமூகத்துக்குத்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்ற கருத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே பெரியார்களே, ஈமானுடைய பலத்தை இழந்தோம், ஐக்கியம் ஒற்றுமை என்ற பலத்தை இழந்தோம், பள்ளிவாயில்களுக்கும் கூட சண்டை பிடிக்கின்றவர்களாக மாறிவிட்டோம். கேவலம் அருமை சகோதரர்களை பெரியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், குதர்க்கம் பண்ண வேண்டாம், நீங்கள் தோல்வியடைவீர்கள், உங்களுடைய சாயம் போய்விடும், உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழக்க வேண்டி வரும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் அந்நிய சமுதாயங்களுக்கு முன்னாலே கைத்தட்டி மௌனமாக இருந்து அவர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்க வேண்டிய நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் பிரிந்திருப்பது, நீங்கள் நம்பினால் நம்புங்கள், இப்போது போய்கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையை பற்றி பேசுகின்ற பலர் அரசியல் லாபம் தேடுவதற்கு முயற்சிக்கின்றார்கள்.
ஒரு இயக்கத்தவர்கள் ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள், இன்னொரு இயக்கத்தவர்களை பற்றி இவர்கள் அல்காய்தாவை சேர்ந்தவர்கள் என்று குற்றம் சாட்டி அரசாங்கத்திடத்திலே சென்று அரசியல் லாபம் தேடுவதற்கு முயற்சிக்கிறார்களே. நாங்கள் எமது பொது எதிரியை சந்திப்பதற்கு எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைப்படவில்லையே. நாங்கள் காட்டிக் கொடுக்கின்றோமே, நாங்கள் காலை வாழ்விடுகின்றோமே, இதையெல்லாம் எமது சமுதாயத்தை பலவீனப்படுத்தவில்லையா? தலைமைக்கு கட்டுப்படுகின்ற நிலையில்லை. ஒரு கிறிஸ்திபோர் இருக்கிறதா, அதற்கு கட்டுப்பட வேண்டுமே. ஒரு ஊருக்கு ஒரு தலைமை இருக்கிறதா, அதற்கு நாங்கள் தெரிந்தாய்க்க வேண்டுமே. ஒரு பாடசாலைக்கு ஒரு தலைமை இருக்கிறதா, அதற்கு கட்டுப்பட வேண்டுமே, ஆலோசனை வழங்க வேண்டுமே என்ற உணர்வு கிடையாது. எப்போதும் பிரிந்து போவது, எப்போதும் விமர்சிப்பது, எப்போதும் கூட இருந்து குத்தி விடுவது, கும்மாடம் பார்ப்பது, இப்படியான ஒரு சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை எப்படி எதிர்பார்ப்பது? அருமை சகோதரர்களே, முதலாவது பலவீனம் ஈமானுடைய பலவீனம், இரண்டாவது பலவீனம் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற தெருவினைகள், பிளவுகள். அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் சொன்னது என்ன? குர்ஆனை எடுத்து ஓதி பாருங்கள். உங்கள் மார்க்கத்தை இஸ்லாமி உங்கள் நபிமார்களுக்கு சொன்னான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதனைத்தான் சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதனைத்தான் சொன்னான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரத்து ஆலி இம்ரானிலே நீங்கள் பார்க்கலாம், அன் அகீமுத்தீன வலா தத்ஃபர்ரகூ, நீங்கள் உலகத்திலே மார்க்கத்தை இஸ்லாமியுங்கள், உங்களுக்கு மத்தியிலே பிரிந்து விடாதீர்கள் என்றுதான் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே பிரச்சாரம் செய்தார்கள் என்று குர்ஆனிலே சொன்னான். சர்வதேச ரீதியாக நாடுகளாக பிரிந்திருந்ததன் காரணமாகத்தான் உலகத்திலே 52 மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றன சகோதரர்களே. ஆனால் உலகத்திலே இருக்கின்ற முழு யூதர்களுடைய தொகை 1.5 கோடி மாத்திரம்தான். நாங்கள் உலகத்திலே 157 கோடி வாழ்கின்றோம் முஸ்லீம்கள். உலகத்திலே இருக்கின்ற யூதர்களுடைய மொத்த சமத்தொகை 1.5 கோடி மாத்திரம்தான். 52 அதிகமான முஸ்லீம் நாடுகள் இருந்தும் அந்த சிறிய இஸ்ரேலை அந்த இடத்தை விட்டு வெளியே தள்ள முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய ஈமானுடைய பலவீனம், இரண்டாவது எங்களுக்கிடையிலே ஐக்கியம் கிடையாது. அங்கே ஒரு சகோதரன் கஷ்டப்படுகிறானே, அவனும் எனது கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணைந்த ஒரு சகோதரன் அல்லவா, அவனை நான் பாதுகாக்க வேண்டுமே என்ற உணர்வு ஒரு அரபிக்கு கிடையாது. அவன் கைவிட்டு விட்டான், அதனால் இந்த நிலை உருவாகி இருக்கிறது. ஒரு சின்ன இடத்திலாவது பிளவு வருவதை நாங்கள் அனுமதிக்க கூடாது சகோதரர்கள். இரண்டாவது காரணம் எமக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவுகள். மூன்றாவது காரணம், நாம் அறிவுத்துறையிலே அவ்வளவு தூரம் கவனம் காட்டுவதில்லை. கல்வியை புறக்கணித்திருக்கிறோம். எமது அரசியலாலும், எமது பணத்தாலும், எமக்கு இருக்கின்ற அதிகாரத்தாலும், எங்களுக்கு இருக்கின்ற சந்தித்தலுக்காலும் சாதிக்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, அப்படி அல்ல. முஸ்லிம் சமுதாயம் பின்னடைந்திருப்பதற்கான மூன்றாவது காரணம், நாங்கள் கல்வித்துறையிலே பின்னடைந்திருப்பது. நாம் எமது ஊரிலே எத்தனை ஆளுங்களை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை முஸ்லீக்களை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை ஆளுநர்களை உருவாக்கி இருக்கிறோம், எமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சர்ச்சைகளை தீர்ப்பதற்கும், எமக்கு மத்தியிலே மாற்ற உபன்யாசங்களை செய்வதற்கும், எமக்கு மத்தியிலே இருக்கின்ற இஸ்லாத்துக்கு விரோதமான காரியங்களை இல்லாமலாக்குவதற்கும் எத்தனை பேரை உருவாக்கினோம்? அறிவுத்துறையிலே அது மார்க்க கல்வியாக இருக்கட்டும், உலக கல்வியாக இருக்கட்டும், பகிரங்கமாக இந்த கடைத்துறையிலே எத்தனை பேர் இந்த லொட்டரியும் தீட்டிணைப்பிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் மறு அறிந்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படியான ஒரு நிலையை முஸ்லிம் கிராமத்திலே காண முடியுமா? இவ்வளவு பெரிய முஸ்லிம் கிராமம், அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? இவற்றை எல்லாம் தீர்த்துக் கொள்வதற்கு உலமாக்களுடைய தேவை இருக்கிறது. இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அறிவுத்துறையிலே நாங்கள் கொடிகட்டி பறக்க வேண்டும். நாம் எத்தனை லாயர்ஸ், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை என்ஜினியர்ஸ் இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கின்றோம். நாம் அவற்றை எல்லாம் புறக்கணித்துவிட்டு 5வது வகுப்போடு 6வது வகுப்போடு கல்விக்கு முழுப்பு போட்டுவிட்டு நாம் வெளிநாட்டுக்கு போவது மாத்திரம்தான் ஒரே தஞ்சம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அதனுடைய பலவீனத்தினுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, எமது சமுதாயத்துக்கு எதிராக திட்டமிடக்கூடிய எதிரிகளுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. பத்திரிகைகளை வாசித்தாலே தானே தெரியும், தொலைக்காட்சியிலே போகின்ற செய்தி அறிக்கைகளை பார்த்தால் தானே தெரியும் எவ்வளவு சதிகளை திருட்டுகிறார்கள் என்று. ஆங்கில அறிவையும் சிங்கள அறிவையும் பெற்றிருக்கின்ற அறிஞர்களுடைய தேவை இந்த நாட்டுக்கு இருக்கிறது.
எனது ஊருக்கு மாற்றமல்ல, இந்த நாட்டுக்கே இருக்கிறது. அவர்களை அழைக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அழைத்து சொல்லுகிறார்கள், யா ஜெயித், நீங்கள் யூதர்களுடைய சூரியானி பாஷையை கற்க வேண்டும். காரணம், அவர்களோடு பேசுவதற்கு அரபு மொழியிலே பேச முடியாது. அவர்களிடமிருந்து வந்த கடிதங்களுக்கும் அவர்களுக்கு எழுதப்படக்கூடிய கடிதங்களுக்கும் அந்த பாஷையை படிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஜெய்தபுன் சாபித் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சில வாரங்களிலே அந்த பாஷையை படித்து முடித்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்நியவர்கள் என்ன கடிதங்களை செய்கிறார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்வதற்கு அவர்களை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தை பலப்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டி தேவை நீதியாக்களை உருவாக்க வேண்டும். அந்த துறைகளிலே நாங்கள் கால் பதிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்குடன் யோசித்திருக்கிறோம். சகோதரிகளே, நான்காவது காரணி எங்களுடைய அகலாப்புகள், எனது பண்பாடுகள். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே முஸ்லீம்களை பற்றிய முஸ்லீம் அல்லாதவர்களுடைய அபிப்பிராயங்கள் அவ்வளவு கூறும் நன்றாக இல்லை. முஸ்லீம்களை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் கல்வர்கள், துரோகிகள், வியாபாரத்திலே மோசடி செய்பவர்கள் என்றெல்லாம் முஸ்லீம்களை பற்றி கண்ணா பின்னா என்று பேசுகிறார்கள். பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற ஒரு முஸ்லீம் எங்களுக்கு தொண்டரவு தருகின்றான், ஆனால் முஸ்லீம் அல்லாத ஒருவரை பக்கத்து வீட்டாராக நாங்கள் வைத்திருக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தின் பெயர்களை வைத்துக் கொண்டும் முஸ்லீம் பெயர்களை தாங்கிக் கொண்டும் இந்த சிறுபான்மை நாட்டிலே எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ அப்படி அல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் இஸ்லாத்திற்கு அவசை ஏற்படுத்துவது ஒரு புறம் இருக்க, நாங்கள் சுதந்திரமாக இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அறிய சகோதரர்களை, பெரியார்களே, நாங்கள் வாழ்ந்த ஒரு சிறுபான்மை நாட்டிலே, சிறுபான்மை நாடு என்று வருகின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற முக்கியமான அதிகாரங்களையும் இஸ்தானங்களையும் முஸ்லிம் அல்லாதவர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய மனதை பகைத்துக்கும், அவர்களுடைய உள்ளங்களை வெல்லாமல் இந்த நாட்டிலே வாழ முடியாது. எனவே கட்டாயம் நாங்கள் வியாபாரத்திற்காக மற்றும் உண்டான தேவைகளுக்காக வேண்டி அவர்களிலே தங்கி இருக்க வேண்டி இருக்கிறது என்பதனால் அவர்களை பகைத்துக் கொண்டு, அவர்களுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு, அவர்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு இந்த நாட்டிலே வாழ முடியாது. நாம் அவர்களையும் இஸ்லாத்தை நோக்கி அழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் என்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம்? இஸ்லாமிய தாவா, இஸ்லாமிய பிரச்சாரத்தை அவர்களுக்கு நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் வர வேண்டியிருக்கிறது. எங்களை பார்த்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்களா? இஸ்லாத்தின் வேலிகளாக நாங்களே இருந்து கொண்டிருக்கிறோமே. முஸ்லீம்கள் என்றால் யார்? அவர்கள் அதிகமாக சண்டை பிடித்தவர்கள், வியாபாரத்திலே ஏமாற்றுபவர்கள், மோசடி செய்பவர்கள், குற்றமில்லாதவர்கள் என்றெல்லாம் அவர்கள் படுமோசமான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எவ்வளவு பயான்களை செய்தாலும், எவ்வளவு புத்தகங்களை கற்றத்தனத்தில் எழுதினாலும் கூட அது தாக்கம் உள்ளதாக இல்லை. அதற்கான காரணம் எமது வாழ்க்கையிலே நடைமுறையில் இல்லை. ஆயிரம் வார்த்தைகள் பேசுவதனை விடவும் ஒரு செயல்பாட்டுக்கு அதிகமான தாக்கம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இஸ்லாம் என்பது தோற்றமோ வேஷமோ அல்ல, அது நடைமுறை வாழ்க்கையில் பரிணமிக்க வேண்டும். நாட்டி அறிவு என்ற இந்த முஸ்லீம் கிராமத்துக்குள் முஸ்லீம் அல்லாத ஒருவர் நுழைந்து பார்க்கின்ற பொழுது இங்கிருக்கின்ற சகலருடைய நடவடிக்கைகளும் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பேச்சுக்கள் இங்கினமானதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் பள்ளியோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களுடைய கல்வித்துறையிலே அவர்கள் முன்னேறி இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லா, எதிர்காலத்திலே நிச்சயமாக இந்த சுற்றுச்சூழல் இருக்கின்ற கிராமங்கள் எல்லாவற்றையும் முஸ்லிம் கிராமங்களாக மாற்ற முடியும் என்பதில் இன்ஷா அல்லா எந்த சந்தேகமும் கிடையாது. அருமை சகோதரர்களை, தயார்களே, அந்த வகையில் நான்காவது எமது பலம் எங்களுடைய பண்பாடுகளுடைய பலம். முதலாவது பலம் ஈமானுடைய பலம், இரண்டாவது பலம் சக்தி ஐக்கியம் என்ற பலம், மூன்றாவது பலம் மூன்றாவது சக்தி அறிவு என்ற பலம், நான்காவது சக்தி எமது பண்பாடுகள் என்ற பலம். இந்த நான்கு சக்திகளையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோமா? ஒரு பெரிய முஸ்லிம் கிராமம், அனுராதபுர மாவட்டத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய கிராமங்களிலே ஒன்று, சகல விதமான உள்கட்ட அனைத்து வசதிகளையும் பெற்றிருக்கின்ற ஒரு கிராமம், அதிகமான வசதி படைத்தவர்கள் கூட வாழக்கூடிய ஒரு கிராமம் என்று நாம் சொல்லுகின்றோமே, இங்கிருக்கின்ற புகையை வைத்துள்ள அல்லாஹு தஆலா பரக்கத்தை இறக்குவது இங்கிருக்கின்ற முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதனை பொறுத்துத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இந்த ஊருக்கு இறங்கும்.
அருமை சகோதரர்களே, சாதாரணமாக பெரிய அளவில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜும்மாவுக்கு கூட நேரத்திற்கு சமூகம் பெற முடியாத அளவுக்கு நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு ஊர்களுக்கு நீங்கள் சென்று பாருங்கள், கொழும்பு போன்ற பெரிய தலைநகர்களுக்கு சென்று பாருங்கள். ஒரு வாரத்திலே ஒரு முஸ்லிமுக்கு நேர காலத்தோடு பள்ளிவாயனுக்கு வருவதற்கு கூட நேரம் இல்லை என்றால் அந்த முஸ்லிமை பார்த்து என்ன சொல்லுவது? அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி தனது நேரத்திலே சில நிமிஷங்களை முற்படுத்த முடியவில்லை என்றால் அந்த முஸ்லிமை பார்த்து என்ன சொல்லுவது? நாங்கள் ஈமானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், ஐக்கியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், நாம் அறிவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், பண்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பின்னரையெல்லாம் அவர்கள் பார்க்கின்றார். அவர்களுடைய வண்ணங்களை குளிர செய்யக்கூடிய வகையில் நமது நடவடிக்கைகள் அமைய வேண்டியிருக்கிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எனக்கு எதிரான சதிகளை பற்றி பேசுகின்ற அதே நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு எங்களை எல்லாம் திருத்தி இருக்கின்றோம் என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக மாற்றுவானாக. யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ அந்த சதிகள் அனைத்தையும் யாரெல்லாம் தமிழ் பொழியாக்கி விடுவாயாக. ஈமானுடைய பதத்தையும், ஒற்றுமை என்ற அந்த பதத்தையும், அறிவு என்ற அந்த பதத்தையும், அகலாஸ் என்ற அந்த சக்தியையும் எங்களுக்கு நீ தருவாயாக. யாரெல்லாம் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட தப்புகள் தவறுகள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்துக்காக வந்து கஷ்டப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய தியாகங்களை செய்கின்றார்களோ அவருடைய தியாகங்களை இஸ்லாத்துக்காக ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல்.